சமூகம் டிவியினுடைய நேர்கள் அத்தனை பேருக்கும் அன்பான வணக்கம். இன்றைய தினமும் சமூகம் டிவியினுடைய மற்றொரு ஆய்வு பகுதியின் ஊடாக இணைந்திருக்கின்றோம். இணைந்திருக்கும் நான் டோரின் புஷ்பராஜா. இன்றைய இந்த ஆய்வு பகுதியில் என்ன பார்க்க இருக்கின்றோம் அப்படி என்று சொன்னால், ஒரு பக்கம் கமாசினை முற்று முழுவதுமாக ஒரு தீவிரவாத குழு என்று இன்னொரு நாடு அறிவித்து விட்டது. மறுபுறம் இஸ்ரேலுக்கு போர் நிறுத்தத்தில் உடன்பாடில்லை என்று சொல்லி ரஷ்யா கருத்து வெளியிட்டுள்ளது. இவையெல்லாம் ஒருபுறம் இருக்க, கவுதிகள் குறிவைத்த கப்பல் ஒன்று தற்போது மூழ்கும் நிலையில் இருப்பதாகவும், அதனால் பாரிய சூழல் மாசடைவு ஏற்படக்கூடும் என்றும் செய்திகள் வெளியாகி இருக்கின்றது. இவை எல்லாவற்றையும் விட பல சுவாரஸ்யமான விடயங்களின் தொகுப்பாகத்தான் இன்றைய ஆய்வு அமையப் போகின்றது. அந்த வகையிலே நீங்கள் சமூகம் டிவிக்கு புதியவராக இருந்தால் நீங்கள் சமூகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. கமாஸ் அமைப்பு முழுவதையும் பயங்கரவாத குழுவாக நியூசிலாந்து அரசு நியமித்துள்ளதாக அந்த நாட்டின் வெளியுறவு அமைச்சகம் தற்போது அறிவித்துள்ளது. அக்டோபர் 2023 கமாஸ் நடத்திய பயங்கரவாத தாக்குதல்கள் மிருகத்தனமானவை, அவற்றை நாங்கள் சந்தேகத்திற்கு இடமின்றி கண்டித்துள்ளோம் என்று பிரதமர் கிறிஸ்டோபஸ் லக்ஷன் இந்த முடிவு குறித்து கருத்து கூறினார். நியூசிலாந்து 2010 கமாஸின் ராணுவ பிரிவை ஒரு பயங்கரவாத நிறுவனமாக நியமித்தது. ஆனால் அந்த அமைப்பின் அரசியல் பிரிவு இப்போது சேர்க்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளது. அக்டோபர் 7 அன்று என்ன நடந்தது என்பது கமாஸின் ராணுவ மற்றும் அரசியல் பிரிவுகளை நாம் இனி வேறுபடுத்தி அறிய முடியாது என்பதை வலுப்படுத்துகின்றது. இந்த கொடூரமான பயங்கரவாத தாக்குதல்களுக்கு ஒட்டுமொத்த அமைப்பும் பொறுப்பேற்கின்றது என்று வெளியுறவு அமைச்சர் வின்ஸ்டன் பீட்டர்ஸ் கூறினார். நியூசிலாந்தில் இருந்து பொருள் ஆதரவை வழங்குவது அல்லது கமாஸுடன் எந்த வகையான பரிவர்த்தனைகளையும் மேற்கொள்வது கிரிமினல் குற்றமாக அமைவதாக ஜனாதிபதி மேலும் குற்றம் சாட்டினார். காசாவில் உள்ள பொதுமக்கள் பயனளிக்கும் வகையில் நியூசிலாந்து மனிதாபிமான மற்றும் எதிர்கால மேம்பாட்டு உதவிகளை வழங்குவதை இடைநிறுத்தாது என்று அவர் கூறினார். மறுபுறம் ரஷ்யா காசா மீதான இஸ்ரேலின் திட்டத்தின் அடிப்படையில் பிராந்தியத்தில் நிலையான அமைதியை அடைவது கடினம் என்று புதன்கிழமை கூறியது. மாஸ்கோவில் நடந்த ஒரு செய்தி மாநாட்டில் அனடோலு செய்தி நிறுவனத்தின் கேள்விக்கு பதிலளித்த வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் மரியா ஜாகரோவா காசா குறித்து இஸ்ரேலின் திட்டத்தை முன்வைக்கும் ஆவணம் எதையும் அமைச்சகம் காணவில்லை என்று வலியுறுத்தினார். கிழக்கு ஜெருசலேமுடன் அதன் தலைநகரான 1967 எல்லைகளுக்குள் ஒரு பாலஸ்தீனிய அரசை நிறுவது வழங்கும் ஐநா பாதுகாப்பு கவுன்சிலின் முடிவுகளுக்கு எதிராக சென்றால் இஸ்ரேலுடன் அமைதி மற்றும் பாதுகாப்புடன் இணைந்து செயல்படும் மத்திய கிழக்கு தீர்வு குறித்த எந்தவொரு முயற்சிகளும் தோல்வியடையும் என்பதை வரலாறு நிரூபிக்கிறது என்று அவர் வலியுறுத்தினார். மறுபுறம் ஜாகரோவா காசாவில் ஒரு நிலையான போர் நிறுத்தத்தை நிறுவுவதை முன்னுரிமை பணி என்று கூறினார். போர் நிறுத்தப்பட வேண்டும் என்று ஒத்த எண்ணம் கொண்டவர்களுடன் சேர்ந்து ஐநா மேற்கொள்ளும் இத்தகைய முயற்சிகளுக்கு அமெரிக்கா இஸ்ரேல் இடைஞ்சலாக இருப்பதாக அவர் மேலும் கவலை தெரிவித்தார். இது மட்டுமல்லாது, முற்றுகையிடப்பட்ட ரபா நகருக்குள் தனது நடவடிக்கையை தொடங்குவதற்கு எதிராக இஸ்ரேலிய முன்னாள் பிரதமர் எஹிட் ஓல்மர் ரபாவுக்கு இஸ்ரேலிய பாதுகாப்பு படைகளை அனுப்பினால் இஸ்ரேல் மோசமான விளைவுகளை சந்திக்கும் என்று கூறியுள்ளார். காசா பகுதியில் இஸ்ரேல் தனது ஆக்கிரமிப்பை நிறுத்த சர்வதேச அழுத்தம் அதிகரிப்பதை ஓல்மர்ட் மேற்கோள் காட்டி, ரபா நடவடிக்கை இஸ்ரேலுக்கும் எகிப்துக்கும் இடையிலான அமைதி ஒப்பந்தத்தை சிதைக்கக்கூடும் என்று அவர் கவலை தெரிவித்தார். மேலும் முன்னாள் பிரதமர் நடப்பு பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவிடம் போரை நிறுத்துமாறு அழைப்பு விடுத்துள்ளார். போர் நிறுத்தத்திற்கு இன்னமும் இஸ்ரேல் தரப்பில் இருந்து எந்தவொரு பதிலும் கிடைக்காத பட்சத்தில் அவர் இவ்வாறு வேண்டுகோள் விடுத்துள்ளார். காசாவில் இருந்து வெளியேறுவதற்கான திட்டம் ஒன்றை இப்போதே இஸ்ரேல் ஆராய வேண்டும் எனவும், சர்வதேச சமூகம் இனி வெகு நாட்கள் இஸ்ரேலுக்கு கால அவகாசம் வழங்காது என்றும் அவர் கடுமையாக எச்சரித்துள்ளார். ஆனால் இஸ்ரேல் தரப்பிலிருந்து தற்போது வரை ராபா மீது தாக்குதல்களுக்கான திட்டம் பற்றியே பேசப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. போர் நிறுத்தம் பற்றி ஒருபுறம் பேசப்பட்டு வர, மறுபுறம் யுத்தம் சூடுபிடித்துக் கொண்டுதான் உள்ளது. அந்த வகையிலே தெற்கு லெபனானின் கப்ட்ரா மற்றும் சித்திகின் பகுதிகளில் உள்ள இலக்குகள் மீது இஸ்ரேலிய ஜெட் போராளிகள் அண்மையில் நடத்திய தாக்குதல்களை காட்டும் வீடியோ காட்சிகளை இஸ்ரேல் ராணுவம் வெளியிட்டுள்ளது. லெபனானில் குறைந்தது 2 குடியிருப்பு கட்டடங்கள் மீது இரவு நேரத்தில் இந்த தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக வீடியோ காட்சிகள் காட்டுகின்றன. கிஸ்புல்லா என்ற பயங்கரவாத அமைப்பின் ராணுவ உட்கட்டமைப்புகளை இஸ்ரேலிய ஜெட் போராளிகள் தாக்கினர் என்று இஸ்ரேலிய ராணுவம் சமூக ஊடகங்களில் ஒரு பதிவில் கூறியது. சமீபத்திய மணி நேரங்களில் சிறிய லெபனான் கிராமமான ஹீலாவை சுற்றியுள்ள இடங்களையும் பீரங்கிகள் தாக்கியுள்ளன. இந்த தாக்குதலை தொடர்ந்து லெபனானில் உள்ள உள்ளூர் ஊடகங்கள் தெற்கு லெபனானில் சமீபத்திய இஸ்ரேலிய தாக்குதல்களில் 2 பேர் கொல்லப்பட்டதாக அறிவித்தன.
செங்கடல் வழியாக செல்லும் சரக்கு கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தி வரும் ஜேர்மனின் கூதி கிளர்ச்சிய படை முக்கிய தளபதி மீது அமெரிக்காவும் பிரிட்டனும் புதன்கிழமை பொருளாதார தடைகளை அறிவித்தன. இதுகுறித்து அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சக செய்தி தொடர்பாளர் மெத்யூ மில்லர் கூறியதாவது, செங்கடல் பகுதியில் தாக்குதல் நடத்தி வரும் கூதி படையின் முக்கிய தளபதி இப்ராஹிம் அல் நஷீரி மீது அமெரிக்காவும் பிரிட்டனும் பொருளாதார தடைகளை விதித்துள்ளன. இதுமட்டுமின்றி இந்த விவகாரத்தில் ஈரானின் துணை ராணுவ படையான இஸ்லாமிய புரட்சி படையின் துணை தளபதி முகமது ரஷா பலாஸ்தே மீதும் பொருளாதார தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஏற்கனவே பொருளாதார தடை விதிக்கப்பட்ட ஈரான் மற்றும் கூதி அதிகாரிகளுக்கு வர்த்தக பொருட்களை கொண்டு சென்ற ஹாங்காங்கை சேர்ந்த கோப்டிஸ் கொகோனா ஆகிய நிறுவனங்களும் தடைப்பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளன. சர்வதேச வர்த்தக வழித்தடத்தில் பயங்கரவாதத்தை ஒடுக்குவதில் அமெரிக்காவும் கூட்டணி நாடுகளும் உறுதியாக உள்ளதை இந்த பொருளாதார தடைகள் உணர்த்துகின்றன என்றார் மெத்யூ மில்லர். ஈரான் உதவியுடன் ஜேர்மனின் கணிசமான பகுதிகளை கைப்பற்றி ஆட்சி செலுத்தி வரும் கூதி கிளர்ச்சியாளர்கள் காசா போரில் மற்றோர் ஈரான் ஆதரவு படையான கமாஸ் அமைப்புக்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் செங்கடல் வழியாக செல்லும் சரக்கு கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தி வருகின்றனர். இஸ்ரேல் தொடர்பான சரக்கு கப்பல்கள் மீது மட்டுமே தாக்குதல் நடத்துவதாக கூதி கிளர்ச்சியாளர்கள் கூறினாலும் பிற கப்பல்களும் குறிவைக்கப்படுவதாக கூறப்படுகின்றது. காசாவில் மனிதாபிமான உதவி மற்றும் புனரமைப்புக்கான ஐக்கிய நாடுகள் சபையின் மூத்த ஒருங்கிணைப்பாளர் சிக்ட்ரிக் காகை சந்தித்ததாக இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்ஜாங்குவின் அலுவலகம் தெரிவித்துள்ளது. நெதன்ஜாங்கு மற்றும் காக் பிராந்தியத்தில் தற்போதைய சில சவால்கள் மற்றும் அவற்றை எதிர்கொள்ள சாத்தியமான கொள்கைகள் பற்றி விவாதித்தனர். பிரதமர் அலுவலகம் காசாவில் இறப்பு எண்ணிக்கை 30,000 நெருங்குகிறதாகவும் மற்றும் பாலஸ்தீனிய பிரதேசத்தில் உணவு பற்றாக்குறை மற்றும் நோய் காரணமாக குழந்தைகள் வெகுவாக மரணிப்பதாக எச்சரித்ததாக கூறினார். ஐநா அதிகாரிகளும் அரசு சார்பற்ற அமைப்புகளும் இஸ்ரேலிய அதிகாரிகளை கடுமையாக விமர்சித்துள்ளனர். காசாவிற்குள் நுழையும் உதவிகளை கடுமையாக கட்டுப்படுத்துவதோடு கிட்டத்தட்ட அனைத்து நிவாரணப் பொருட்களும் வடக்கு காசாவை அடைவதை தடுக்கின்றன. இது இஸ்ரேலின் கொள்கைகள் காரணமாக மனிதனால் உருவாக்கப்பட்ட பஞ்சம் என்று அவர்கள் எச்சரிக்கின்றனர். இந்த மாத தொடக்கத்தில் கவுதி ஏவுகணைகளால் தாக்கப்பட்ட பின்னர் ஜேர்மனின் மேற்கு கடற்கரையில் ஒரு பிரிட்டிஷ் கொள்கலன் கப்பல் மூழ்கும் அபாயத்தில் உள்ளதென்று ஜேர்மன் அதிகாரி ஒருவர் புதன்கிழமை எச்சரித்தார். பிப்ரவரி 18 அன்று ஏடன் வளைகுடாவில் உள்ள டூபிமார் என்ற சரக்கு கப்பலை பல கடற்படை ஏவுகணைகளுடன் குறிவைத்து கடுமையான சேதத்தை ஏற்படுத்தியதாக கவுதி குழு அறிவித்தது. அனடோலு செய்தி நிறுவனத்திற்கு அளித்த அறிக்கையில் அல்ஹி டைடா கவர்னர் அல் கஷான் தகார் பிரிட்டிஷ் கப்பல் டூபிமார் மேற்கு கடற்கரையில் இருந்து மோச்சா நகரத்திற்கு எதிரே 16 மைல் தொலைவில் பலத்த காற்று மற்றும் அலைகளால் தள்ளப்பட்டு அது மூழ்கும் நிலையில் இருக்கிறது என்று எச்சரித்தார். சுற்றுச்சூழல் அதிகாரிகள் மற்றும் நிபுணர்களுடன் செவ்வாய் என்று கப்பலின் இருப்பிடத்தை பார்வையிட்ட பின்னர் டாகர் கப்பல் ஒரு சோகமான சூழ்நிலையில் உள்ளது என்று இயந்திர அறைக்குள் நீர் கசிந்து வருவதாகவும் குறித்த கப்பல் கடலில் மூழ்கினால் சுற்றுச்சூழல் பேரழிவுக்கு வழிவகுக்கும் என்று அவர் எச்சரித்தார். ஜேர்மனின் பிராந்திய நீரிலிருந்து கப்பலை பாதுகாப்பாக வெளியே இழுக்க சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுடன் அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து வருவதாக அவர் சுட்டிக்காட்டினார். அதிக அளவு அம்மோனியா மற்றும் எண்ணெய் எடுத்து சென்ற ட்ரூபிமார் கூதிகளால் குறிவைக்கப்பட்டதாக அதிகாரப்பூர்வ ஜேர்மன் செய்தி நிறுவனமான சபா தெரிவித்துள்ளது. அதேபோல் ஜேர்மனில் உள்ள பிரிட்டிஷ் தூதரகமும் கப்பல் மூழ்கும் அபாயத்தில் இருப்பதாக தெளிவுபடுத்தியது. கனடாவின் சர்வதேச அபிவிருத்தி அமைச்சர் அகமது கேஷன் மனிதாபிமான உதவிகளை வழங்குவதற்கான விண்ணப்பங்களை நாடு ஆராய்ந்து வருவதாகவும் ஜோர்டான் போன்ற ஒத்த எண்ணம் கொண்ட நாடுகளுடன் இணைந்து காசாவிற்குள் உதவி விமானங்கள் அனுப்பப்போவதாகவும் கூறியுள்ளார். கடந்த வாரம் எகிப்து மற்றும் ஜோர்டானுக்கு விஜயம் செய்து கோஷைன் ரபாவின் எல்லையில் உதவி லாரிகள் மீது இஸ்ரேலி ஆய்வுகள் காரணமாக போதுமான உதவி எங்கும் காசாவிற்கு நுழைவதில்லை என்று கூறினார். இஸ்ரேலின் தரை படையெடுப்பு தொடங்கியதிலிருந்து காசாவில் உதவிக்காக ஜனவரி மாதத்தில் மட்டும் 40 மில்லியன் கனடிய டாலர்கள் உட்பட 100 மில்லியன் கனடிய டாலர்களை ஒட்டாவா வழங்கியுள்ளது குறிப்பிடத்தக்கது. இஸ்ரேல் பாலஸ்தீனர்களை கொன்றதை எதிர்த்து தன்னை தீ வைத்துக் கொண்டு சைபர் டிஃபென்ஸ் செயற்பாட்டு நிபுணர் ஆரோன் புஷ்னெல் விமானப்படையின் செயற்பாட்டிற்கு திரும்புவதற்கு முன்பு ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட கிறிஸ்தவ சமூகத்தை விட்டு வெளியேறினார் என்று நியூயார்க் டைம்ஸ் செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. தனது அமெரிக்க விமானப்படை சீருடையில் அணிந்த ஆரோன் புஷ்னெல் இந்த வாரம் வாஷிங்டனில் உள்ள இஸ்ரேலிய தூதரகம் வரை நடந்து காசாவின் இஸ்ரேலிய ராணுவ தாக்குதலுக்கு எதிராக கண்டனம் தெரிவிக்கும் வகையில் அவரை மாய்த்துக் கொண்டார். அதேபோன்று சமீப மாதங்களுக்கு முன்பு அமெரிக்காவில் இதுபோன்ற போராட்டம் இடம்பெற்றுள்ளது. டிசம்பரில் அட்லாண்டாவில் உள்ள இஸ்ரேலிய துணை தூதரக கட்டிடத்திற்கு வெளியே பாலஸ்தீனிய கொடியுடன் ஒரு பெண் தன்னை தீ வைத்துக் கொண்டார். அவர் அடையாளம் காணப்படவில்லை. மேலும் அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். மேலும் அவர் பற்றி அவரது நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் மாசசோ ஷெட்டில் உள்ள ஒரு தனிமைப்படுத்தப்பட்டு
கிறிஸ்தவ சமூகத்தில் ஒரு கூச்ச சுபாவமுள்ள சிந்தனைமிக்க சிறுவனாக புஷ்னல் இருந்ததாகவும், தற்போது நாட்டின் இத்தகைய போக்கினை கண்டு சில காலங்களுக்கு முன்பு தனது சமூகத்தை விட்டு வெளியேறினதாகவும் கூறினர். குறித்த இளைஞன் மனநலம் பாதிக்கப்பட்டவர் என்று வெளிவரும் செய்திகளை அவர் கண்டிப்பதாக கூறியுள்ளனர். புஷ்னலின் தீக்குளிப்பதற்கு சில மணி நேரங்கள் முன்பு அவர் பல சுயாதீன செய்தி நிறுவனங்களுக்கு இனப்படுகொலைக்கு எதிராக பொருள் வரியும் மின்னஞ்சல்களை அனுப்பியதாக கூறப்படுகின்றது. இதுபோல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.